ப்ளஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வறுமையோடைய ஒரு வழிவாங்க வீடு கட்டுறவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வறுமைன்னா. அந்த வறுமையிலேருந்து இந்த வறுமையோடைய கொடுமை சின்ன கடை ஆரம்பிக்க கூடாது. இப்போ கொத்தனார் வேலை பார்க்குறதுல ஒரு பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதிவாணன் பேசுகிறேன். வணக்கம் போல் இன்றைக்கி உங்கள் ஒரு ஸ்டோரியோடு மீட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுமை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வறுமை அப்படின்ற ஸ்டோரி கீழே நான் எந்த சின்ன பையன் மற்றபடி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணல. ஏன்னா என்னோடய நிறைய கதைகளை வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் அடிப்படையாக வச்சு தான் ஸ்டோரி மேக் பண்ணியிருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தினக்கூலி, தினமும் வேலை செஞ்சு கூலி சம்பளம் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு வர ஒரு தினக்கூலிக்காரரை வச்சு இந்த கான்செப்டை வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்டே என்ன, வறுமை. அதனால தான் இந்த வறுமைக்கு ஏற்ற மாதிரி கதையை மேக் பண்ணுன்ட்டு இவரை வச்சுருக்கேன் நான். இவர் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தனார். கொத்தனார்னா என்ன, மேசன் சொல்லுவாங்க, வீடு கட்டுறவர். ஓகேங்களா, தினமும் 700-800 இல்லைனா அதிகபட்சம் போனால் ஒரு 850 ரூபா சம்பளத்தில் தன்னோட குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கவர். இவருடைய மனைவி பார்த்திங்கன்னா வீட்டிலே அந்த கணவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டிலே இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிட்ருக்காங்க, ஒரு பெண் குழந்தை. இப்போ இவங்க வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்குது. இப்போ வந்து இந்த ஆள் பார்த்திங்கன்னா படிக்கலை, எதுவுமே படிக்கலை, ஜஸ்ட் ஒரு கொத்தனாராக இருக்கார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும். பெரிய லெவல் இல்லாட்டினா கூட இந்த வறுமையோடைய ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா, வழின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வறுமைன்னா. அந்த வறுமையிலேருந்து வெளியே வரணும். அதுக்காக ஓரளவுக்கு நார்மலான மனிதர்கள் வாழ்கிற அளவுக்காச்சும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் ஆசைப்படுறாரு. யாராக இருந்தாலுமே அப்படி தானே ஆசைப்படுவோம். பொதுவாக ஒரு அடிப்படுது, ஒரு காயம் ஏற்படுதுன்னா அந்த காயத்தை சரி செய்யணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். காயம் அப்படியே இருக்கட்டும், சரியாகாமலே இருக்கட்டும், யாருமே ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா அதோடய துன்பம் ரொம்ப வலி மிகுந்தது, ரொம்ப அதை வந்து அந்த வழி அனுபவிக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். அதனால் எல்லா வழியும் வந்து தீர்ந்து போகணும்னு தான் நினைப்போம். அந்த வகையில் இவரும் இந்த வறுமையோடைய கொடுமையிலேருந்து வெளிவரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. யாரும் நம்ம இந்த கொத்தனார் மேசன். இப்போ பார்த்திங்கன்னா இவர் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதை சொன்னல வறுமையிலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு வந்து சரி ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கார் இந்த கொத்தனார் வேலையே. இப்போ இவருக்கு வந்து என்ன யோசனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கடைகள்லாம் பார்த்துட்டு வராரு. அப்போ வந்து நம்ம ஏன் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்க கூடாது. இப்போ கொத்தனார் வேலை பார்க்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, தினமும் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தினமும் தன்னுடைய சாப்பாட்டுக்கு, அப்புறம் வாடகை வீட்டில் தான் இருக்கார். இந்த வாடகைக்கு மாதம் எலக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் இதுக்கே சரியாக போயிடுது. சேர்த்து வைக்கவும் முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. எக்ஸ்ட்ரா வர விருந்தாளிங்களை கூட கண்டு சரி அவங்கள உபசரிக்க முடியாத நிலை, ரொம்ப துயர் நிலையில் இருக்கார். ஒரு வந்த விருந்தாளிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி உபசரிப்பது தான் நல்ல முறை. அந்த மாதிரியான முறையே வந்து இவரால் செய்ய முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையான வறுமையில் இருக்கார். அதுலேருந்தே முதல்ல மீளணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட செய்ய முடியாமல் இருக்கார். ரொம்ப துன்பமான துயரமான நிலையாக இருக்கார். அதுக்காக தான் இவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. நிறையா ஜூஸ் கடைலாம் பார்க்குறாரு. ஏகப்பட்ட கடை இருக்குது அவர் போயிட்டு வர வழியில். இருந்தாலும் ஜூஸ் கடை பார்த்து அதில் வந்து நிறையா லாபம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு, அப்புறம் நிறைய ஜூஸ் கடையெல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு, அதனால் ஒரு ஜூஸ் கடை ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவிக்கிட்ட ஒரு கன்சல்டென்சி மாதிரி கலந்துரையாடி ஒரு ஐடியா கேட்குறாரு. நல்ல யோசனையாக இருக்குங்க, கொஞ்சமாவது நம்ம மேலே வரணும், ஒரு சின்னதாக ஐடியா பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல, நீங்கள் பெருசாக எடுத்தோன்னே எல்லா ஐடியாலாம் பண்ண வேணாம், சின்ன ஐடியா பண்ணியிருக்கீங்களே இதை வச்சு தோணிருக்கேன் உங்களுக்கு நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. யாரும் இந்த கொத்தனாருடைய மனைவி. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நல்லதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 800 ரூபா சம்பளம் சொன்னால தினமும் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு எலுமிச்சை பழம், அப்புறம் இந்த சர்பத் எசன்ஸ் இருக்குல்ல நன்னாரின்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறமா இந்த ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, பிஸ்தா மில்க்குன்ட்டு இந்த ஜூஸ் வகையில் என்னென்ன வரும், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸுக்காக ஆப்பிள், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையான ஜூஸ் வாங்கிக்கிறாரு. 10 வகையான ஜூஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இன்க்ரீடியன்ஸ் வாங்கிக்கிறாரு, தேவையான பொருட்கள் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக ஒரு தனி கடையோ எதுவுமே செய்யலை. அவர் வீட்டு வாசல்லையே அவருடைய ஒரு பெஞ்சு இருக்குது, பெஞ்சு போட்டு அந்த பெஞ்சு மேலே இந்த லெமனு, அப்புறம் இந்த நன்னாரி சர்பத் எசன்ஸு, கொஞ்சம் ஐஸ் கட்டி வெளியில் வாங்கிட்டார். தெரிஞ்ச ஒரு
பால் கடையிலேருந்து. பால்னால் ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஐஸ் கட்டிங்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டாரு. அப்புறம் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான செலவோட கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி ஒரு அதை 500 ரூபாய்க்கு சொல்லிட்டேன் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ இவர் வந்து தினக்கூலி போய் தான் ஆகணும். இப்போ திடீர்னு இதே நம்பி உட்கார முடியாது. ஏன்னா திடீர்னு யாவாரம் நம்ம கொத்தனார் வேலைக்கு போயிருக்கலாமே தோணலை. அதனால் இவங்க மனைவி சும்மா தானே இருக்காங்க. அதனால் இவங்க மனைவியை பார்த்து சொல்லிட்டு வீடு வீடு பக்கத்துலேயே போட்டிருக்காரு. அது தெரு தான், தெருந்தாலும் போகிற வரவங்க ஏதாவது பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க மனைவியை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு போகிறார் இவர் கொத்தனார் வேலைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லான்னு சொல்ல முடியாது. எடுத்த உடனே அந்த பக்கம் போயிட்டு வரவங்க ஃபஸ்ட்டு கண்ணில் பார்வைக்கு வைக்கிறாங்க. வைக்கும்போது என்ன புதுசாக இது டேபிள் அண்ட் ஜூஸ் யூஸ் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க இங்கே சர்பத்து லெமன் ஜூஸு ரோஸ் மில்க் எல்லாமே கிடைக்கும், எதாவது எடுத்தாலும் 10 ரூபா தான், ஒரு டம்ளர் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஜூஸ் எல்லா வகையிலையும் ஒரு டம்ளர் 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இப்படியே ஒரு நாள் விற்கிறாங்க, ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஓடுது. இருந்தாலும் இவர் வந்து வேலையை உள்ள மேசன் வேலை அந்த கொத்தனார் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த மனைவி மட்டும் தொடர்ந்து 2-3 நாள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஒரு வாரம் இருக்காங்க. இப்படி வியாபாரம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு போட்டதை வந்து ஒரு 4-5 நாளில் அதோடைய லாபத்தை எடுத்துட்டாங்க. எவ்வளோ பார்த்திங்கன்னா 500 ரூபா போட்டு 800 ரூபா எடுத்துட்டாங்க. 500 ரூபா முதலீடு போட்டு 800 ரூபா எடுத்துட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஆர்வமாயிருது. பரவாயில்லையே, அப்போ நம்ம வந்து சாதாரண நிலையில் செய்கிறதே வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வருது, ரிட்டர்னால் லாபம் கிடைக்குது, இதில் நம்ம இன்னும் அவ்வளோ பெருசாக கஷ்டப்படலையே. நம்ம கணவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நம்ம குடும்பத்தை வாழ வைக்கிறாரு. அப்படி தினமும் சம்பாதிக்கிறது கரெக்டாக போயிடுது. அப்போ நம்ம ஏன் இந்த ஜூஸ் பண்ணுறதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்குறாங்க, 1000 ரூபா ஆக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 1600-1700 ரூபா வரைக்கும் வியாபாரம் ஓடுது. தினம் பார்த்திங்கன்னா 1700 ரூபாய்க்கு ஓட ஆரம்பிச்சிருது. 1700-2000 இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 1700-2500 ஓட ஆரம்பிச்சிருது. ஆனால் இவர் சம்பாரிச்சிட்டு வரது எவ்வளோ? 800 ரூபா தான் சொன்னேன். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் போடுறாங்க, நிறையா ரிட்டர்ன் வருது, வேலையும் கம்மி தான் இதில். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இவரே பார்த்திங்கன்னா இந்த இவரோட மனைவி வந்து இதை பொறுப்பாடுத்து செய்கிறதுனால நம்மளும் என் உடலில் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார். உடலும் நெளிஞ்சு போயிடுச்சு, மனதளவிலும் சரி உடலும் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அப்போ ஏன் இந்த நல்ல பிஸ்னஸ் வருது, நம்மளும் மனைவியோட ஒரு ஒத்தாசையாக இருந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அவங்க வாசலில் ஒரு இது டேபிள் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அதை வந்து கொஞ்சம் ஒரு குடிசியாக்குறாங்க, ஒரு ஷீட்டு தார்பாய் ஷீட்டு எல்லாம் தன்னால் முடிஞ்சதை வாங்கி போடுறாங்க. இப்படி செஞ்சு செஞ்சு ஒரு கடையாகவே மாற்றிட்டாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. அந்த கடை தெருக்குள்ளே இருந்தால் கூட ஒரு பிரபலமான கடை அளவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மேலே அந்த ஜூஸ் பிஸ்னஸே ஓடுது, வெறும் 10 ரூபா தான் ஜூஸு. பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சேவிங்கும் பண்ண முடியுது, அந்த காசை வந்து சேமித்து வைக்க முடியுது, தன்னுடைய குழந்தைக்கு தேவையான பொருட்களை நல்லா வாங்கி தர முடியுது, வீட்டுக்கு வர விருந்தினங்களை நல்லா உபசரிக்க முடியுது. அவர் உங்கள் வாடகை வீட்டில் இருந்தவங்க நல்ல சொந்த வீடு கட்டி போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலைமைக்கு வர அளவுக்கு இவருக்கு கை கொடுத்துச்சு. ஜூஸ் பிஸ்னஸ் தான் இவருக்கு கை கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் இவருடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடி எடுத்து வைக்கிறதுன்னு இருக்குல்ல, ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் அப்னு இருக்குல்ல, இந்த விஷயம் என்னால் செஞ்சே முடியும்ப்பா, நான் வந்து இதில் வந்து நல்லா வருவேன்ட்டு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பாருங்க, அதுவே வந்து இவரை வறுமையின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வறுமை கான்செப்டில் எப்படி ரொம்ப மோசமான நிலையில் இருந்தவங்க எப்படி வந்தாங்க, எந்த அளவுக்கு வந்தாங்க, அது எந்த அளவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தூண்டுகோலாக இருந்துச்சு, எப்படி அவங்களே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு வராங்க, தன்னையே வந்து தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு ஒரு ஆர்வமாக மனம் துவாடாமல் வராங்க அப்படின்றத ஒரு கதையை உருவாக்கி சொல்லியிருப்பேன். அடுத்த பதிவில் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வறுமை சொல்லியிருந்தேன்னா அதில் வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்ட்டு இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மைன்ற கான்செப்டுக்கு இல்லை ஒரு கதையை நான் மேக் பண்ணி சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.